ஹாய் எவ்ரிபடி, தலைவருடைய சைல்டுஹுட் அதாவது பள்ளி பருவத்தை படமாக்க சொன்ன தலைவர், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது, யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. தலைவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அதில் நிறையா பொய் சொல்ல வேண்டி வரும், அது வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஆனால் பள்ளி பருவத்தை அவர் வந்து ஒரு படமாக எடுக்க சொல்லியிருக்காரு, அந்த கதையும் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் அவர் பள்ளிக்கு சென்ற அந்த முழு கதையும் ஒரு 3 மணி நேரமாக சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவலை இப்போ பகிர்ந்திருக்காங்க. அந்த வீடியோ இது உங்களுக்காக. ரஜினி சார் வந்து உட்காந்து அவருடைய சைல்ட் போர்ஷனை ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் கதையாக சொல்லி தலைவர் பள்ளி பருவத்தில் படு சுட்டிங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, அவர் படிச்சுட்டு இருக்குள்ள அப்போது அவருடைய ஃப்ரெண்டுங்கெலாம் சொல்லியிருக்காங்க, இந்த காட்டில் நடுராத்திரில போனாக்கா போயிட்டு அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவரை சந்திச்சுட்டு வரணும் அப்படின்னு அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. தலைவரும் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு நேராக அந்த காட்டு இருட்டான காட்டுக்குள்ளே போயிருக்காருங்க. அவருக்கு போக 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 அவருக்கே அவரை அறியாமையே பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அந்த சாமியாரை அவர் சந்தித்தார். அப்போ தான் அவருக்கு வந்து சாமியார்கிட்ட அந்த வரம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவ அப்படின்னு. அந்தமாரி நிகழ்வுகள்லாம் நிறையா. இது ஒரு சும்மா ஒரு உதாரணம் தான். தலைவர் வந்து இது போல் நிறைய சினிமாஸ்லாம் பண்ணியிருக்காரு பள்ளி வாழ்க்கையில். அதெல்லாம் கண்டிப்பாக படமாக்கப்பட்டதுன்னா ஒரு அற்புதமான ஒரு வியப்பான ஒரு படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா தலைவருடைய அந்த உண்மையான வாழ்க்கையின் முறையை நாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படிலாம் தலைவர் பள்ளி பருவத்தில் இருந்தார் அப்படின்றது நம்ம யாராரோ சொல்லி கேட்டிருக்கோம், ஆனால் இப்போ தலைவரே கதையாக சொல்லியிருக்காருங்க. பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அவருடைய பள்ளிக்காலம், அவருடைய பள்ளி பருவங்கள்லாம் கதையாக சொல்லிட்டு உண்மையிலுமே இது இவங்க சொல்கிறது ஒரு வியப்பதாக இருக்குது. தலைவர் வந்து அந்த வாழ்க்கை சரித்திரமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் எப்படி படம் எடுக்க சொன்னார் அப்படின்னு தான் தெரியல. கண்டிப்பாக இது உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய பள்ளி பருவங்கள்லாம் கதையாக சொல்லிட்டு இதை படமாக பண்ணுறீங்களா, இப்போ எனக்கு இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி அவருடைய பள்ளி வாழ்க்கை அதாவது சைல்டுஹுட் ஃபோர்ஸ்ன வாழ்க்கையை அந்த ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டுங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு இருக்கும், அதை டிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்து வரும் பெரும் ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், பாய் பாய். ஜெய் ஹிந்த்.